ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், இம்பாக்ட் பிளேயர் ரூல். எஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இது என்ன இம்பாக்ட் பிளேயர் ரூல், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு. அதை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் கூட தமிழில் எதுக்கு தோனியை போட்டிருக்க ஆல் ஐஸ் ஆன் எம்எஸ்டின்னு கேட்பீங்க. ஏன்னா டிஆர்எஸ்னாலே உங்களுக்கு எக்ஸப்ட் ஃபார் எம்எஸ் தோனி எல்லா கேப்டனுமே ராங்காக தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், ஐபிஎல் ஆகட்டும், ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட் ஆகட்டும், அந்தளவுக்கு டிஆர்எஸ் சிஸ்டத்தை, தோனி ரிவ்யூ சிஸ்டம், டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் மாற்றுறது நம்ம எம்எஸ் தோனி. அதனால் இம்பாக்ட் ரூல் அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாருங்கிறது வெரி வெரி க்ரூஷியல். ஒரு 10 மேட்ச் போனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக எல்லாருக்கும் அதை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிய வரும், எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு. மொத்தம் 74 மேட்சஸ் இருக்கு இல்லையா, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன். இது என்னென்னா, எப்போதுமே மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி 12 பிளேயர் எழுதி கொடுத்துருந்தோம். நம்ம பேர்கிட்ட டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் பிளேயிங் 11, 12th மேனு ஒரு பிளேயர், அவங்க தான் விளையாட முடியும். இப்போ என்னென்னா, 4 பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிடலாம். 11+4, 4 பேர் வந்து சச் பிளேயர்ஸ். அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அம்பேர்ட்டு கொடுத்துடணும் டாஸ்க்கு முன்னாடி. அதில் வந்து ஒருத்தரை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். 14th ஓவருக்குள்ளே அவர் வந்தாகணும். அது 8th ஓவர் வராரோ, 10th ஓவர் வரோ, 12th ஓவர் வரோ, மேக்ஸிமம் 14th ஓவருக்குள்ளே உள்ள வரணும். இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்க முடியும். நீங்கள் மட்டும் எல்லோரும் ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்லஸ் 3 ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாருன்னு வச்சுக்கலாம் பிளேயிங் 11, அப்போ நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை எடுத்துக்கலாம், எழுதியிருக்கணும். பட் அந்த லிஸ்ட்டில் அட் ஒன் கிவன் டைம் 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் கிரீஸ் உள்ளே இருக்க முடியும், பிச்சு உள்ளே இருக்க முடியும் கிரவுண்டில். அண்ட் போனச்சு நிறைய ஐபிஎல்ல பார்த்துருமே, சில சீசன்லாம் 2 ஓவர்சீஸோடு கூட விளையாடிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது 4 ஓவர்சீஸோடு விளையாடணும்னு. அதனால் மோஸ்ட்லி ஓவர்சீஸ் நாட் அலோடு இந்தியன் பிளேயர்ஸ் தான். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கேப்டன் நீங்கள் மாற்ற முடியாது. ஆமாம், கேப்டன் கேப்டன் தான், கேப்டனாக இவருக்கு பதில் அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணவர் சொல்ல முடியாது, வைஸ் கேப்டன் தான் பண்ணி ஆகணும். இதுதான் பேசிக் ரூலு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒன் டைமென்ஷன் பிளேயருக்குலாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நிறைய பிளேயர் வந்து ஒன் டைமென்ஷன், எல்லாருமே ஆல்ரவுண்டராக இருக்க முடியாது. எல்லாருமே ஜடேஜாவோ, மொயின் அலியோ, இல்லைன்னா ஜேசன் ஹோல்டர், பென் ஸ்டோக்ஸு, ஹார்திக் பாண்டியா, எல்லாருமே பண்ண முடியாது. சில பேர் ஒன்லி பேட்டிங் ஸ்கில் இருக்கும், சில பேர் ஒன்லி போலிங் ஸ்கில் இருக்கும். பேட்டிங் ஸ்கில்லானு ஃபீல்டிங்கில் கன் மாதிரி இருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் பிள் லைக் மனிஷ் பாண்டியா ஆகட்டும், விராட் கோலி, இவங்களாம் பேட்டிங் போலிங் போடனாலும் ஃபீல்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சில பேர் ஒன்லி போலிங் மட்டும்தான் போட முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, அமித் மிஷ்ரா, அவருக்கு 40 வயசாகிடுச்சு, பட் இஸ் அ வெரி குட் போலர். 166 விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎலுக்கு. அவர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் விளாட்றாரு. 4 ஓவர் போட்டு அவர் வெளில போயிடலாம். நீங்கள் உள்ள 100 போலரை கொண்டு வரலாம், இல்லைன்னா 100 பேட்ஸ்மேன் கூட கொண்டு வந்துக்கலாம். அதேமாதிரி பியூ சாலா மும்பை இந்தியன்ஸ் விளாட்றாரு, அவர் 157 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரும் போலிங் போட்டு போயிட்டு பேட்ஸ்மேனாக 100 போலரை கூட கொண்டு வரலாம். மோஹித் ஷர்மா 92 விக்கெட் குஜராத் டைட்டன்ஸுக்கு, அதேமாதிரி இஷாந்த் சர்மா 84 விக்கெட் எடுத்துருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மாதிரி பிளேயர்லாம் யூஸ்ஃபுல் ஆகிடுவாங்க டக்குன்னு. மோர் இட் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போலர்ஸ் தான். எஃபெக்டிவ் யூ கேன் போலர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் இந்த பேட்ஸ்மேன் கேம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் முகேஷ் குமார் எடுத்துங்களா, டெல்லி விளையாடுறாரு இல்லையா, அவர் வந்து வெரி எக்கனாமிக்கலாக ஸ்விங் போலிங் ரொம்ப நல்லா போடுவார் அவர். அப்போ ஸ்விங் போலிங் போட்டு 4 ஓவருக்கு அப்புறம் அவர் நவுத்திட்டு அப்புறம் இஷாந்த் சர்மா டெத் ஓவர் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ரெண்டு பேர் விளையாடுறாங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல். சில பேர் டெத் ஓவர் பிராவோ தான் ரிட்டையர், அந்த மாதிரி ஆளுநர் டெத் ஓவர் நல்லா போடுவாங்க. சில பேர் பவர் பிளேயர் நல்லா போடுவாங்க. முகேஷ்குமார் நீங்கள் பவர் பிளேயரில் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இஷாந்த் சர்மா வந்து டெத் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போலர் டு போலர் கூட மாற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிளேயர் டீமுக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உதாரணத்துக்கு டெல்லி, இன்னொரு எக்ஸாம்பிள் தான் டெல்லி, பிருத்வி ஷா பேட்டிங் பண்ணதுக்கப்புறம் நவுத்திட்டு போலர் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை மோர் ரெகுலர் போலர்ஸ். அதேமாதிரி பஞ்சாபுக்கு ஹர்ஷதீப் சிங் போலிங் போட்டாரா பிரிங்க பேட்ஸ்மேன். குஜராத் டைட்டன்ஸ் இப்போ மோஹித் சர்மா அவரும் அந்த மாதிரி போலிங் போட்டால் இன்னொரு போலர் கொண்டு வரலாம், பேட்ஸ்மேன் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு அமித் மிஷ்ரா, ராஜஸ்தான் ராயல்க்கு ஜஷ்வால், பெடிக்கல் இவங்களாம் இருக்காங்க. ஒன்லி பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, நவுத்திட்டு வேறு ஒரு போலரை கொண்டு வந்துக்கலாம். எஸ்ஆர்ஆச்சுக்கு ராகுல் திரிபாட்டி பேட்டிங் பண்ணிட்டு பிரிங்க போலர். கேகேஆர் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அவர் போலிங் போட்டதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வரலாம். மும்பை இந்தியன்ஸுக்கு பியூ சாவ்லா, பும்ரா, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் வர 4 ஓவர் போட்டு ஃபீல்டிங் பண்ண வேணாம். 4 ஓவர் போட்டாங்கன்னா மினிமம் 8 ஓவர் இருக்க வேண்டியிருக்கும் ஃபீல்டு. ஏன்னா இந்த சைடில் 4 ஓவர் போடணும், அந்த சைடு ஒரு 4 ஓவர் போடும் இல்லையா, பாக்கி 12 ஓவர் வேறு யாராவது ஃபீல்டிங் பண்ணலாம், பேட்ஸ்மேன் ஓரெல்லாம் வரலாம். ஆர்சிபிக்கு ரஜத் படிக்கர் அண்ட் மொஹமத் சிராஜ் போலிங் போட்டு பேட்ஸ்மேன் வரலாம். சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் ராய்டு பேட்டிங் பண்ணிட்டு போயிடலாம், வேறு யாராவது போலிங் வந்து போடலாம். சோலாங்கி ஆகட்டும், முகேஷ் சௌத்ரி ஆகட்டும், இவங்களாம் போலிங் போட்டால் இன்னொரு பேட்ஸ்மேன் வரலாம். இதுதான் சம்பவத்த உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வந்து 50,000 க்ரௌட், இப்போலாம் ஹோம் அண்ட் அவே மேட்ச் எல்லா கிரௌண்ட்லேயும் 50,000 கூட்ட க்ரௌட் இருக்கும். அது மாதிரி ப்ரெஷரில் வந்துடுவாங்க சில போலர்ஸ்லாம். ஆனால் இப்போ நான் சொன்னாலே அமித் மிஷ்ரா, பியூ சாவ்லா, இஷாந்த் சர்மாலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, 15 வருஷம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த க்ரௌடு முன்னாடி விளையாடுறோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க போலிங் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அவங்க போலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீல்டிங் சம்படி எல்ஸ் வில் டூ, சம்படி எல்ஸ் வில் பேட். அண்ட் இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துங்களேன், பியூ சாவ்லா இருக்கார் இல்லையா, அவர் வெங்கடேஷ் இடையே தேவையில்லைன்னா பேட்டிங் பிடிச்சாது. வேறஸ் அந்த பியூ சாவ்லா அவங்க சேப்பாக்கில் தேவைப்படலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு. இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். யூனோ இட் வில் பி யூனோ பிரிங் மோர் யூசேஜ் டு தி போலர்ஸ். பாப்பா அது எப்படி போக போக தான் தெரியும்,
எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்ணாங்க எப்படின்னு, பட் கண்டிப்பாலாம் தோனியை தான் பார்ப்பாங்க, அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு என்ன ஏதுன்ட்டுன்னு பார்ப்போம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரோல், கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிடும். ஏன்னா அட் எனி கிவன் டைம் எல்லாருமே உங்களுக்கு பேட்ஸ்மனாகவும் இருக்கலாம், எல்லாரும் போலராக கூட இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பிளேயர் தான் அலோடு, பட் வி ஹவ் டு வெயிட். 21 கேமில் 5 பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேன் போதும். அதே மாதிரி போலர்ஸ் தான் இன்னும் டோர்னமெண்ட், யூ நீட் மோர் போலர்ஸ். போலர்ஸ் தான் டம்முன்னு அடி விழும், 2 ஓவர்லேயே 28-30 ரன் கொடுத்துட்டா டக்குன்னு ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பல இனோவேட்டிவ் திங்கிங்கோட வந்திருக்கு. ரீசெண்டாக கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கா லீவில் கூட அவங்க வந்து 20% லீக்ல 20% மார்ஜினில் ஜெயிச்சா ஒரு போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 13 பிளேயர் நேம் பண்ணலாம் அதில், இந்த மாதிரி பண்ணாங்க. இது இம்பாக்ட் பிளேயர் இதுதான், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன். எனக்கு தெரியாத ஏதோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம ஃபேன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.